அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே ஒரு இரவில் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் உங்களுடைய வசம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த பரிகாரம் ரொம்பவே எளிமையான பரிகாரம், எல்லாராலுமே செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும், நீங்கள் விரும்பிய நபர் ஜஸ்ட் ஒன் நைட்டில் அவங்கள வசம் செய்து விட முடியும். நிறைய பேருக்கு பயங்கரமான டவுட் இருக்கும், அது எப்படி ஒன் டேயில், அதுவும் ஒன் நைட்டில் எப்படி நம்ம ஒருத்தரை வசம் பண்ண முடியும், இதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இப்பவே டவுட் வந்திருக்கும். இது 100% ஷோரா சொல்றேன், எல்லாருக்குமே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா நான் என்ன சொல்றேன் அப்படின்றத கேளுங்க, நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுல இருக்க போது இந்த பதிவு. எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி, என் பொண்டாட்டி என்னுடைய புருஷன் ரொம்பவே அடமண்டான ஆளு, ரொம்பவே கஷ்டம், அவங்களெல்லாம் வசியம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடியாத காரியம், என்ன பண்ணாலும் அவங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொன்னா கூட இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க, எந்த அளவுக்கு அவங்க உங்களுக்கு அடங்கி வராங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து ஆண் பெண் வசிய முறை, ஆணு பெண்ணுக்காக பண்ணலாம், பெண் ஆணுக்காக பண்ணலாம். சிம்பிளான ஒரு வசிய முறை தான். உங்களுடைய உள்ளங்கையில நான் சொல்லக்கூடிய இந்த யந்திரத்தை வரைந்தாலே போதும், நீங்க விரும்பக்கூடிய நபரை உங்களால எளிமையா வசம் செய்து விட முடியும். நீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய இடது கை உள்ளங்கையில மட்டும்தான் நீங்க வரையணும், அதுவும் பிளாக் கலர் பேனாவால தான் வரையணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு முக்கோணத்தை வரைஞ்சிக்கோங்க. முக்கோணத்தை வரைஞ்சிட்டு அந்த முக்கோணத்துக்கு உள்ள உங்களுடைய உள்ளங்கையில ஜீன் மீம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். எழுதிட்டு அதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க விரும்பக்கூடிய நபருடைய பெயரை நீங்க எழுதிக்கணும். இந்த மாதிரி எழுதி முடிச்சுட்டு இந்த உள்ளங்கையை அப்படியே உங்களுடைய நெஞ்சு மேல வைத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க விரும்பக்கூடிய நபரை ஒரு 5 நிமிஷம் அவங்களுடைய உருவத்தை மனதில் நினைத்து கொண்டு, அவங்க உங்ககிட்ட என்ன மாதிரியான வார்த்தைகளை பேசணும், அவங்க கிட்ட நீங்க என்ன விஷயம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாமே நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணணும். அதாவது எப்படி அப்படின்னா, நீங்க விரும்பக்கூடிய நபர், அதாவது நீங்க சண்டை போட்ட நபர் உங்ககிட்ட வந்து பேசிட்டாங்க, பழையபடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமா நாங்க பேசிட்டு இருக்கோம், மறுபடியும் நாங்க ஒன்னா சேர்ந்துட்டோம், என்கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க, நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கோம், கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கணுமோ அந்த விஷயம் எல்லாமே நடந்துடுச்சு அப்படின்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கொண்டு, அதுக்கப்புறமா அந்த யந்திரத்துல ஒரு 3 வாட்டி ஊதி விட்டுருங்க. ஊதி விட்டுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்படியே போயிட்டு உடனே போயிட்டு தூங்கி, போன் யூஸ் பண்றதோ இல்ல டிவி பாக்குறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுலயுமே ஈடுபடாம ஸ்ட்ரைட்டா போயிட்டு தூங்கிடுங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னாலே போதும், ஒரே இரவுல உங்களை பத்தின எண்ணங்கள் உருவாகி உங்களை பத்தின ஞாபகம் அதிகமா வந்து உங்ககிட்ட அவங்க கால் மெசேஜ் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.